வழக்கத்த மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. டைஜீன். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய வாளாந்தூர் கிராமத்தில் 200 ஆண்டுகளுக்கு மிக பழமையான அங்காள ஈஸ்வரி வாழ குருநாத சுவாமி கோவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கான ராஜகோபுரம் 101 அடியில் கட்டுவதற்கான பணிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்றது. இந்நிலையில் பணிகள் முடிவுற்ற நிலையில் அந்த ராஜகோபுரத்துக்கு குடமிழுக்கு விழாவானது இன்று காலை 8:40 9:40 நடைபெற்றது. மிக பிரமாண்டமாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ராஜகோபுரத்துக்கு புனித நீர் ஊற்றும் பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக மலர்கள் தூவி வழிபாடு செய்யப்பட்டது. முக்கியமாக மிக பழமையான கோவில், தென் தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் இந்த சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தார்கள். பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 3 யாகசாலை பூஜைகள் நடைபெற்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திர முழங்க தற்போது புனித நூறு ஊற்றப்பட்டு அந்த குடமுழுக்கு விழா நடைபெற்று இருக்கிறது. இந்த பழமையான கோவில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பேசப்படும் கோவிலாக இருக்கிறது. உசிலம்பட்டிக்கு முன்னதாகவே இந்த கோவில் வந்து 4 வழிச்சாலை அருகே இருக்கிறது. இந்த குடமுழுக்கு விழாவில் தான் தற்போது இந்த பிரம்மாண்ட விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பாக 10,000 பேருக்கு வந்து அன்னதான நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. மேலும் பக்தர்கள் வழிபாடு செய்வதற்காக ஏதுவாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இந்த குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு கிராமங்களிலிருந்து வழிபாடு செய்வதற்காக வரக்கூடிய பக்தர்களுக்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 100,000 மேற்பட்ட பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் என நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்றிருக்கிறது. மிக பழமையான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் ராஜகோபுரம் எழுப்பும் பணி கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்றது. இடையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பணிகள் தொய்வு ஏற்பட்டிருந்தாலும் தற்போது அந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின்பு மிக வேகமாக அந்த ராஜகோபுர பணிகள் நடைபெற்றது. 101 அடியில் இந்த ராஜகோபுரம் 101 அடியில் இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் கட்டுமான பணிகள் முடிவுற்று தற்போதுதான் குடமுழுக்கு விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. உசிலம்பட்டி சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வந்திருந்தார்கள். ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவியதை அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் கண்டு வழிபாடு செய்து சென்றார்கள். பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் தற்போது இந்த குடமுழுக்கு விழாவானது இனிதே நடைபெற்று முடிந்திருக்கிறது. சிவப்பிரியா.